விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம டார்கெட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இரநூத்தி இருபதாவது நாள் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இந்த பழங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த பழம் கிடையாதுங்க இதை விட ஒரு சிறிய பழம் ஒரு பச்சை நிற தோற்றத்தில் இருக்கிற ஒரு பழங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம தமிழ்நாடோட பூர்வீக பழம் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஓகே இதே குடும்பத்தில் இதே இனத்தை சேர்ந்த ஒரு வேறொரு பழத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண் நூனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து மஞ்சனத்தி என்ன சொல்லுவாங்க நூனா பழம் அப்படின்றத சொல்லுவாங்க விண் நூனா இல்லைன்னா நோனி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பரவலா இந்தியால இது என்னென்ன பேர்ல அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெண்ணூனா நோனி இந்திய மல்பெரி வாந்திப்பழம் சீல் பழம் ஸோ இப்படின்ற பேர்ல வந்து சொல்லுவாங்க அது என்னடா வாந்திப்பழம் சீல் பழம் அப்படின்னா இதோட வாசனை இதோட அந்த கூழ் நம்ம அந்த பழுத்து வர்றப்ப அது ஒரு பிசு பிசுப்பான தன்மை அந்த அந்த பழத்தோட இதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு வாசனை ஒரு துர்நாற்றமான வாசனையை வச்சு இந்த பேரில் வந்து உலகத்தில் பரவலாக அழைப்பாங்க ஓகே இதை நம்ம தாவரவெதியல் ரீதியாக என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னா மொரிண்டா சிட்ரிஃபோலியோ அப்படின்றது தான் தாவரவியல் பேர் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம காப்பி குடும்பம் நம்ம காப்பி செடியெல்லாம் பார்த்துருப்போம் போத்தீங்களா என்னென்னா ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான் ஸோ நம்ம ஊரில் இருக்கிற அந்த மஞ்சனத்தி அதுவும் இதே குடும்பத்தை சார்ந்தது தாங்க இது ரெண்டுமே மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடி பழம்னு சொல்லலாம் அந்த மஞ்சனத்தி நத்தி செடி வந்து நம்ம நம்ம எப்படி வேணால் நம்ம ஊரில் நிறையா இருக்கிறனால வரப்போகிற நாட்களை வந்து பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்ணூனா அதாவது நோனி செடி வெண்ணூனா இதற்கும் நம்ம ஊருக்கு என்ன வித்தியாசம் அந்த நம்ம ஊரில் இருக்கிற மஞ்சனத்திக்கு நத்திக்கு என்ன வித்தியாசம்னா பழங்கள் வந்து வித்தியாசமாக இருக்குங்க அது வந்து ஒரு அடர் பச்சையில் அதுக்கப்புறம் கருப்பு கலராக மாறும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணு சொல்லுவாங்க நல்ல ஒரு இளம் பச்சையாக இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து பழு ஒரு மஞ்சள் சேடாக இருக்கும் நல்லா வந்து வெள்ளை கலராக மாறும் ஸோ இதுக்கு இதில் இருக்கிற பயன்கள் இதோடய சாகுபடி அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இந்த பழம் எதுக்காக உலகத்தில் ஃபுல்லாக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கிற ஆரோக்கியமான நன்மைகளுங்க ஒரு சிம்பிளாக சொல்லலாம் இந்த பழையத்தை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்று எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பழம் நம்ம வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டோம் பட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மெடிசனுக்காக சிறப்பாக சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த சிறப்பில் என்னதான் வந்து அந்த அந்த நோய்க்குண்டான மருந்தை கலந்தாலும் ஒரு எனர்ஜிக்காக ஏதாவது சேர்க்கணும்ல அது நிறையா நாடுகளில் இந்த நோனி பழ சிறப்பாக தான் இருக்கும் ஸோ நோனிப்பழ சிறப்போடு என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான மருந்துகளும் கலந்து வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவும் இந்தோனேசியா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோனிச்சாரோடு சேர்த்து நிறையா வாசனை வெவ்வேறு வாசனையோடு நிறையா வந்து சிறப்பு வந்து விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றத மிகையாகாது ஓகே இந்த பழங்களுக்கு உண்டான மருத்துவ குணம்னால் ஏ டு ஜெட்டிங்க காய்ச்சல் இருந்து புற்றுநோய்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இது முக்கிய காரணமே அந்த எனர்ஜி தான் ஸோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன பண்ணலாம் இந்த பழங்கள் கிடைக்கிது அப்படின்னா நம்ம சாப்பிட்லாம் நம்மளை பொறுத்தவரை ஒரு நோய் வந்து அதுக்கு வந்து மருந்தை தேடுறத விட உணவே மருந்து மருந்தே உணவு இந்த பழங்கள் நார்மலாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் பட் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காதுன்ற இருந்தாலும் இதோட ஆரோக்கியமான நன்மைகளை வச்சு பழுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒயின் அந்த மாதிரி தயாரித்து சாப்பிட்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா மெருகேற்றி சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க நமக்கு பச்சையாக சாப்பிட்லாம் ஓகே இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது நீங்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மலம் விளக்கி ஸோ வயிற்றில் வந்து என்ன வேணால் லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதோட சாப்பிட அளவை வந்து கம்மி பண்ணிடணும் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க வேணாம் ஒரு பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்குலாம் கொடுக்க வேணான்னுவாங்க இருந்தாலும் வந்து மருத்துவரோடய பரிந்துரை பறி அளவாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நிறையா கொடுத்தோம் அப்படின்னா சரசரன் என்ன ஆயிரும் வயிற்றில் பிடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணிடணும் இந்த பழங்களை கரெக்டாக வந்து அளவாக எடுத்துக்கணும் ஓகே இதோட விவசாயம் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம் ஒட்டுக்கட்ட முறைகள் உற்பத்தி பண்ணலாம் இது ஒரு சர அதிகப்படியாக ஒரு முப்பது அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம் தான் ஒரு சின்ன மரம் தான் இந்த மரத்தோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பரவலாக வந்து தெற்காசியாவில் இந்த மரங்கள் வந்து அதிகமாக பார்க்கப்படுது ஆஸ்திரேலியாலேயும் பார்க்க முடியுது அதேமாரி வர்த்தக ரீதியாக இந்தோனேஷியாவை இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் இந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கேலாம் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய அளவில் இருக்காங்க நம்ம ஊரில் வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் ஒரு சில இடங்களில் பயிர் பண்ணுறாங்க பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இறக்குமதி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை ஒரு பஞ்ச உணவுன்னு சொல்லுவாங்க எதனால் இந்த பழத்தில் இருக்கிற ஆரோக்கியமான நன்மைகள்னால பஞ்ச காலங்களில் நமக்கு உணவே கிடைக்காது பார்த்தீங்களா ஏன்னா இது வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காய்கள் வந்து கொடுக்கும் ஒவ்வொரு செடியில் இருந்தும் நிறையா கொடுக்குங்க இன்னும் வந்து பஞ்சம் ஏற்படுது அப்படின்ற சமயங்களில் வந்து நமக்கு வந்து உணவுக்கு ஏதோ ஒன்று வேணும் இல்லை அப்போ இந்த உல இந்த பழங்களில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாற்று உணவாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உணவு உணவு நல்ல உடம்புக்கு வந்து எனர்ஜியாக வந்து பயன்படுது இதுக்கு வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த இலைகளுக்காக இருக்கட்டும் வேர்களாக இருக்கட்டும் இன்னமும் வந்து நம்ம பாரம்பரிய வரித்தியத்தில் வந்து நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து இந்த இடத்த வந்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம் ரெண்டு கிரெண்டு குழி விடுவோம் குழி வெட்டி அதுக்கப்புறம் வந்து விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம் இல்லை நாட்டுகள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நடவு பண்ணோம்னா ஒரு பதினெட்டு மாதத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகுனா முதல் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு மூன்றாம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு வருத்த ரீதியாக வந்து நல்ல காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடியை பொறுத்தவரை நல்லா வந்து உங்களுக்கு பெருசாக பெருசாக நல்ல மகசூல் கொடுக்குங்க ஸோ விற்பனை வாய்ப்பை மட்டும் நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் இந்த காயெல்லாம் விற்பனை பண்ண முடியுமா இல்லை நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக விற்பனை பண்ண முடியுமா இல்லைன்னா நம்மனால வந்து அதை ஜூஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது மெருகேற்றி வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடங்களில் விற்பனை பண்ண முடியுமா அப்படின்றத வந்து தேர்ந்தெடுத்துட்டு இதை விவசாயமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாபகரமான பிஸ்னஸ்ஸாக அமையுங்க ஸோ நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நோனி பழம் அப்படின்ற வித்தியாசமான பழத்தை வந்து நம்ம கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்